Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Veenum mannum virigadirum madiyum kanbalum anaitum kanbada anaitum kavindru padaichaalukindra vallavan Allahukke illa pukul annal Muhammad sallallahu alaihi wasallam avargal meedum avarude vaazhkaiyai pinbatri vaazhndha vaazhgindra anaitu perumakkal குறிப்பாக குறைடோன் அல் ஹிதாயா குழுவர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மொழும் சாந்தியும் சமாதானமும் சதா காலமும் பொழியட்டுமா. பேரும் மிகுந்தோரே, புனித ரமலானில் பயணிக்கின்றோம். ஆம், ரமலான் என்பது நம்மை பண்படுத்த வந்த ஒரு மாதம், இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த வந்த மாதம். அந்த நெருக்கம் மயில் ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் அல்லாஹுவை என்றைக்குமே மறந்து வாழ மாட்டான். அவன் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் அவன் இட்ட கட்டளையை ஆற்றுவதிலே ஒரு ஆர்வமும் ஈமானி இதயம் நிச்சயமாக அவனுக்கு எடுத்துக்காட்டும். அந்த வகையில் புனித ரமலான், ரமலான் ஒரு அற்புதமான சிறப்புகளை தன்னகத்தே வைத்திருக்கிறது. ஆம், சிறப்பு மாதங்களில் சிறந்த மாதம் புனித ரமலான். இஸ்லாத்தை பொறுத்தவரை ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் போன்ற இந்த நான்கு மாதங்களையும் அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் என்று அறியாமை காலத்திய மக்கள் அதை மதித்ததைப் போல அல் குர்ஆன் அதை அப்படி ஏற்றிருக்கிறது. ஏன், அமைதி, நிம்மதி, போர் பூசல் சண்டை குழப்பம் இல்லாத இந்த மாதங்கள் இஸ்லாம் வரவேற்கிறது. அந்த வகையிலே தான் புனித ரமலான். இந்த ரமலானை பற்றி சொல்ல வந்த அப்துல் ஆலமீன், ஷஹித மின்கும் யார் இந்த ரமலானில் உயிரோடு உலகத்திலே வாழ்கின்றார்கள், அந்த ஈமானுள்ள மூமின் அவர்கள் நோன்பு இருக்கட்டும், இருக்கட்டும், உயிரோடு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் மூமீன்கள் புனித ரமலானில் நோன்பு இருப்பது அவர்கள் மீது கட்டாய கடமையாகும். இதை பற்றிய அழகான ஆயத்து அல் பக்ராவில் இருக்கிறது. குத்திபா அலைக்கு முஸ்ஸியா, நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. ஆம், அந்த கடமையாக்கப்பட்ட நோன்பு புனித ரமலானில், ரமலான் மாதம் முழுவதும். நோன்பு என்பதற்கான ஒரு அடிப்படையை அல் இம்சாக், தடுத்து கொள்ளுதல், இயல்பான அந்த நிலை, அதாவது உண்ணுவது, பருகுவது, இன்பம் தீப்பது போன்ற அந்த மனித இயல்புகளையெல்லாம் அப்படியே தடுத்து வைத்துக் கொள்வது. நோன்பின் தொடக்கமும் நிறைவும் காலை பொழுது புலர்வதற்கு முன்பிருந்த சகர் நேரத்தில் இருந்து மாலை பொழுது மயங்கி மறைகின்ற கதிரவன் மறைகின்ற மகரிவு வரைக்கும் ஏறத்தாழ 14 மணி நேரங்களுக்கு மேலாக. சில நாடுகளில் இந்த நேர கால மாற்றங்கள் மாறுபடும். ஆனால் ரமலான் மாதம் முழுவதுமே நோன்பு இருப்பது கட்டாய கடமையாகும். நோன்பு என்பது வெறுமனே இந்த வயிற்றுக்கும் வாயுக்கும் குடலுக்கும் உடலுக்கு மட்டுமல்ல, அந்த உள்ளுணர்வுகளாம் உண்ணாமல் இருப்பதும் பருகாமல் இருப்பதும் இன்ப உறவுகளில் ஈடுபடாமல் இருப்பதும் நோன்புடைய அந்த மூன்று நிலைகள். நிலைகளிலே இருக்கின்ற மனிதன் இதன் மூலமாக தன்னை பண்படுத்துகிறான். ஆம், புடம் போட்டு வாற்றெடுக்கப்பட்ட பசும் பொன்னை போலே தன்னை மாற்றிக்கொள்ள இந்த நோன்பு காரணமாக இருக்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை அது இயம்புகின்ற, அது கற்றல் எழுந்த நோன்பு ஒரு நிறைவான ஒரு அற்புதமாகும். எளிதான ஒன்றல்ல. சிலர் நோன்பு நோற்பார்கள், அவர்கள் புலால் உணவை தவிர்ப்பார்கள். ஏனைய மரக்கறி காய்கறி போன்ற உணவுகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் புலாலை மாமிசத்தை அவர்கள் தவிர்ப்பார்கள். இது ஒரு வகை நோன்புகள், ஒரு சாரார் நோன்பு. இன்னும் சிலரோ பழச்சாறுகளை பருகிக் கொள்ளலாம், அப்படிப்பட்ட நிலை. இன்னும் பலதரப்பட்ட விரதங்கள் உண்ணா நோன்புகள் உலகத்திலே பலரால் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவர் ஒரு நோன்புடைய அந்த
பத்தியம் மாறாமல் பத்தியம் காத்து புனித நிலையிலே மனிதனை கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் இந்த புனிதமான நோன்புக்கு இருக்கிறார். ஆம், மனிதனுடைய வாழ்க்கை அந்த இயல்புகளையே மாற்றுகிறது நோன்பு. உண்ணக்கூடாத நேரத்தில் உண்ண வைத்து, பருகக்கூடாத நேரத்தில் பருக வைத்து, உறங்கக்கூடாத நேரங்களிலே உறங்க வைத்து, இப்படி மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை இயற்கை வாழ்க்கையை தலைகளாக மாற்றச் செய்கின்ற ஒரு அற்புதம் தான். சஹர் வேளையிலே அதிகாலை 3-4 மணிக்கு எவ்வளவு பெரிய உயர்ரகமான உணவுகளாக இருந்தாலும் யாராவது உண்ணுவார்களா? உண்ண முடியுமா? பசியாலே பட்டினியாலே வாடி கிடப்பவர்கள் கூட அந்த உணவை தவிர்ப்பார்கள், வேண்டாம் என்பார்கள். ஏன்? அது உண்ணுகின்ற நேரம் அல்ல, உண்ண முடியாத இயலாத நேரம் அது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நோன்புடைய தொடக்கமே சஹர். இனிய பண்பாளர்களே, இஸ்லாத்தினுடைய மகிமையை நீங்கள் தொடர வேண்டும். நோன்பின் மதிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மதிப்பை நாம் உணர வேண்டும். அது தந்திருக்கிற அந்த கடமைகள் எளிதான ஒன்று, ஏற்று நடக்க அது எளிதானதுதான். ஆனால் அது சராசரியாக சாதாரணமானதாக அல்ல. உடலும் தத்துவம், அதற்கான மகத்துவம், நோன்பிற்கான தத்துவங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதுவே மனிதனுடைய அந்த உடல் உள ரீதியிலான அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவது. சொல்வார்கள் அல்லவா, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஆம், அப்படிப்பட்ட அந்த பழமொழியையே பழமையாக்கி பொய்யாக்கி எந்த பசி வந்தாலும் இறைவனுக்காக அல்லாஹுக்காக நாங்கள் உண்ணமாட்டோம் பருக மாட்டோம். இந்த உணர்வுகளை மனிதனுக்குள்ளாலே கொண்டு வரக்கூடிய அந்த தத்துவம் நோன்பிருக்கிறது. அதனால்தான் குர்ஆன் சொல்லும், விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்கும் ஸியாம், நோன்பு நோற்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வாலே கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்போ நோன்பு ஒரு கடமை. அண்ணன் நபிகளா சொல்கின்ற போது, புனியல் இஸ்லாம் அலா சம்சின், இஸ்லாம் ஐம்பெரும் கடமைகளாலே ஆக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டது சொல்லி, கனிமாவையும் தொழுகையும் செக்காத்தையும் சொல்லிவிட்ட நபிகள் பெருமானார் ஷஹ்ர் ரமலான் மாதத்திலே நோன்பிருப்பதையும் அவர்கள் கட்டாயமாக்கினார்கள். காரணம், அல்லாஹ் கடமையாக்கியிருக்கோம். ஃபர்ல் என்பது அல்லாஹ் விதித்தது. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க. சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறது, கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், நோன்பு என்பது தொழுகையை போன்ற ஒன்றல்ல, வேற ஜக்காத்து கொடுப்பதை போன்ற ஒன்றல்ல. இந்த நோன்பு என்பது தன் வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடுவது, இயல்பான அந்த உணவுகள் உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவது. அங்கே சாத்தியமா? சாத்தியம்தான். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சாத்தியம், ஒரு 5-6 வயது சிறுவர் சிறுமியர் கூட நோன்பு இருப்பதிலே ஆர்வம் காட்டி எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார். அவர்களும் இந்த 14 மணி நேரம் எதையும் உண்ணாமல் பருகாமல் எதன் பக்கமும் செல்லாமல். அதே போல வயது முதிர்ந்திட்ட முதியவர்கள் பெரியவர்கள் அவர்களும் கூட அந்த நோன்பை நோற்று பேடுகின்ற அளவிலே அவர்கள் தன்னை பண்படுத்துகிறார் என்றால், நோன்பு என்பது ஒரு அற்புதம், எளிதான ஒன்றுதான் அது. ஏன்? ஈமான் உள்ள இதயங்களுக்கு அது எளிதான ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், கபலிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் சமூகத்தினர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல, நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ் சொல்லலாம், அவனுக்கு அந்த அதிகாரம், அந்த தகுதி, அந்த ஆளுமை இருக்கிறது. என் அடியார்களே, நோன்பு வையுங்கள், தொழுங்கள். ஆனால் இந்த நோன்பை பற்றி அவன் சொல்கின்ற போது ஒரு தத்துவத்தை பாருங்கள். அவன் சொல்றான், குத்திபா அலைக்கும் சியாவும், குத்திபா அலல்லதீன மின் கபலி, என் அடியார்களே, என் மீது கொண்டு நம்பிக்கையாளர்கள், உங்கள் மேல் நோன்பு விதியாக்கி இருக்கிறது. எப்படி கேட்டால், அது உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன் வாழ்ந்த கவுமுகள் சமுதாயத்தின் மீது நான் விதியாக்கியிருந்தது போல. என்ன புரியுது என்றால், அல்லாஹ் தன்னுடைய வல்லமை சொல்கிறான்,
நோன்பு என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தினர்களே உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள ஒரு புதிய கடமை அல்ல. நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய கடமை அல்ல. உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள், இதற்கு முன்னாலே வாழ்ந்த ஆதம் நபி முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அத்தனை லட்சத்திற்கு மேற்பட்ட கௌமுகள் சமுதாயத்தினர்கள் மீது இந்த நோன்பை நான் விதித்திருந்தேன். அத மாதிரி உங்களுக்கு ஒரு கடமைப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த உங்களை கஷ்டப்படுதல்ல. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. சுப்ஹானல்லாஹ். வார்த்தை பாருங்க, அல்லாஹ் உங்களிலே ஒரு லேசை ஒரு எளிமையை நாடுக விரும்புகிறான். உங்களை கஷ்டப்படுத்த அல்லாஹ் விரும்புவதில்லை. எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் அல்லாஹ் சிரமம் கொடுப்பதில்லை. அல்லாஹ் பெற்ற தாயினும் 100 மடங்கு அதிகம் அடியாரின் மீது அன்பு வைப்பவன், பாசம் வைப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வல்லமை இதுதான். அடியார்கள் மீது அவர் ரஹ்மான், அருளாளன், எல்லையில்லா பேர் அருளாளன், ரஹீம், பேர் அன்புள்ளவன். அடியார்கள் மீது மிகவும் அன்புள்ளவன். அவன் சொல்லுகிறான், உங்கள் மீது மட்டுமல்ல இந்த கடமை, உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் மீது நாம் விதித்திருப்பதை போல உங்கள் மீது. இதன் மூலம் என்ன இதனுடைய பயன் என்று சொல்லவா? ஒன்றை கூறுகின்ற போது அதற்கான பயன் ஏனென்றால் நோன்பு நோக்க வேண்டும். அதை சொல்றான், ரொம்ப அற்புதம். இதன் மூலமாக நீங்கள் நான் விதித்திருக்கின்ற நோன்பை நோன்பாக பேணி நீங்கள் அதை செயல்படுத்தினால் அல்லக்கும் நீங்கள் முத்தகீன்களாகலாம். அதனால நீங்கள் கூட இறையச்ச மிகுந்தவர்களாக, புனிதம் வாய்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சப்பாடுள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இத்தகும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மனித மனங்களிலே இறையச்சம் இருக்கின்ற போது அவன் தன்னை பண்படுத்துகிறான். அந்த பண்பாட்டின் இறையச்சம் இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு வருகிறது. ஆம், யாரும் இல்லை வீட்டில், உணவு இருக்கிறது, பானம் இருக்கிறது, சுவையான எல்லாம் இருக்கிறது, இனிய குளிர்பானங்கள், நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் மற்றவர்களுக்கு. இதை பருக முடியும், உண்ண முடியும், தின்ன முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்காக பெரிய விஷயம், குழந்தைகளும் சிறுவர்களும் சிறுமிகளும் முதியவர்களும் இளைஞர்கள் பசி ஒறுக்க முடியாத பெரியவர்கள், இந்த நோன்பினுடைய விளைச்சல் லாலக்கும் தத்தகோல், நீங்கள் முத்தகீன்களாக ஆக முடியும், ஆகலாம். இதன் மூலம் ஆயிட்டீங்க சொல்லவில்லை. லாலக்கும் ஏன் இந்த நோன்பு நோன்பாக இருந்தால், ஏனென்றால் நோன்பு என்பது பட்டினி கிடப்பதல்ல. புரிந்துகொள்ளும், பட்டினி கிடைப்பதை போல்தான் உண்ணாமலும் பருகாமல் இருப்பது. நோன்பு என்பது பட்டினி கிடப்பதல்ல, அது பத்தியம் காப்பது. சத்தியத்தை பேணி பத்தியம் காக்கின்ற நித்திய வாழ்க்கைக்காக வேண்டி அந்த உன்னதமான பண்பாட்டில் நோன்பு தந்து கொள்ள. அதனால இதான் நோன்பை அல்லாஹ் சொல்றான், அமன் ஷஹித மின்கும் ஷஹித ஃபலியஸும், யார் ரமலான் மாதத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் நோன்பு இருக்கட்டும், அவர்கள் நோன்பு வைக்கட்டும். அற்புதமான வார்த்தை. இனியவர்களே, என் அன்பு சகோதரர்களே, அல்ஹிதாய குழுவினர்களே, நீங்கள் பாக்கியமற்றவர்கள். நோன்பு காலங்களிலே உங்களுடைய அறப்பணிகளின் அளவு எல்லையில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் மூலமாக ஜகாத்துகள், சதக்காத்துகள், சதக்கத்தை வைத்திருக்கிறீர்கள். ஏழை எளியோருக்கும் எல்லாருக்கும் வழங்கி நீங்கள் மகிழ்விப்பது, உலகளாவிய அளவில் செய்வது உங்களுக்கு மிகப்பெரும் சிறப்பை தரும். ஏனென்றால் புனித ரமலானில் ஆற்றுகின்ற அமல்களுக்கு பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் தருவார். இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரப்புரிவானாக என்று வேண்டி அருமையான வாய்ப்பு பெற்றமைக்காய் தந்தமைக்காய் அல்லாவுக்கும் என் அல் இலாயா குழுவினர்களுக்கும் இனிய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته